கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை, கருணை உள்ளத்தோடு அவர் நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். இந்த 4 அற்புதங்கள் யாராருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு. கார்த்திகா அவர்கள், அண்ணா நான் அற்புதம்னு சொல்கிறத விட பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேண்ணா, அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கார் பாபான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சகோதரிக்கு பாபா புரிந்த நிறைய அற்புதங்களை நம்ம இந்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து திருப்பூரை சேர்ந்த அன்பு சகோதரர் சாய்ராம் பிரசாத் அவருக்கு சமீபத்தில் ஷீரடியில் நிகழ்ந்த ஒரு அருமையான அற்புதம் நம்மளோட அதை பகிர்ந்துக்கிட்டாரு, அதை நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் அடுத்து தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி உமா அவர்கள், அவங்க பத்திரிகையில் ரீசெண்டாக ஒரு நிகழ்வு படிச்சிருக்காங்க. ஒரு பெங்காலி பெண்ணுக்கு பாபா நிகழ்த்தி அற்புதம், எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து நம்ம கோபுரம் டிவியில் அதை பகிரணும். அதை நீங்கள் ஹிந்தி சேனலில் சொன்னது எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி இது பெங்காலி பெண்ணுக்கு நிகழ்ந்த ஒரு அருமையான அற்புதம்னா நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன், அதை நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் நான் சொன்னாங்க. அந்த அற்புதத்தை நம்ம பகிர்ந்து கொள்வோம். மெய்சில் இருக்க வைக்கும் அற்புதம், இந்த 3 அற்புதங்களும் சிறப்பு அப்படின்னா, நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு. தேடி வந்து அருள்மழை பொழிந்திருக்கிறார் பாபா, அப்படி தான் சொல்லணும், வேறு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா பாபா தானாக தான் வரணும்னு இவங்க சகோதரியை சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க, அதை நிறைவேற்றினாரான்னு கேட்டால் பிரமாதப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதங்களையெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை ஆட்மான போகிறோம். அந்த கூட்டு பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும், மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும், மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்காகவும் இந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்கிறோம். நம்முடைய இந்த பிரார்த்தனையை பாபா நிச்சயம் கேட்பார், செவி சாய்ப்பாருங்கிறது சத்தியம். வாங்க இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனை அட்டன் பண்ணுவோம். பிரார்த்தனாஷ்டகம், 8 பிரார்த்தனைகள். சாந்தமான மனம் கொண்ட சாயிநாதரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலே, உண்மையின் இருப்பிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, ஜாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே, எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே, அன்பின் இருப்பிடமே, ஷீரடி வாழ் இறைவனே, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஞான சூரியனே, ஞானத்தை வழங்குபவரே, பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே, அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே, தங்களை சரணடைந்தவரை காப்பவரே, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே, 3 உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கி கொள்ளும் ருத்திரனும் தாங்களே. நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள், எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே. எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அலை அலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக. நீங்கள் கோமாதா, நான் பிறந்த இளங்கன்று, நீங்கள் சந்திரன், நான் சந்திரகாந்த கல், தங்கள் பாதங்கள் கங்கை நதி, பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன். உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள். என் கவலைகளும் துன்பங்களும் பறந்தோடட்டும், இந்த கணு தங்களின் தாசன். இந்த 8 துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன். எனது பாவங்கள், துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நன்றி. பிரமாதமாக கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். நம்முடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் பாபா கேட்டிருப்பார், எல்லாத்துக்குமே அவர் செவி சாய்ப்பார். நீங்கள் எதற்காகலாம் பிரார்த்தனை பண்ணீங்களோ அத்தனையும் நிறைவேறும். அந்த பிரார்த்தனைகள், அந்த அற்புதங்கள் நம்முடைய கோபுரம் டிவியில் பகிரப்படும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்புறம் இன்றைய அற்புதங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட, நான் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு லைக் போடுங்க, நான் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்போயே லைக் போடுங்க அண்ணா சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வர்றதுக்கு லைக் நிறையா இருக்கணும்னு சொல்லி நமக்கு நண்பர்கள் சொன்னாங்க. அதற்காகத்தான் நான் இந்த ரிக்வஸ்ட்டை உங்கள்கிட்ட வைக்கிறேன்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி சகோதரிகள் சகோதரர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே வந்து ப்ரோக்ராம் ஆன் பண்ணோன்னே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா. லைக் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் ப்ரொமோஷன்ஸ் கூடும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்கிறாங்க. நம்ம அதை செயல்படுத்துவோம். இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம ப்ரமோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். லைக் நிறையா கொடுத்து வியூஸ் எந்த அளவுக்கு ஏறுதுன்றதையும் நம்ம பார்ப்போம். நம்ம வாங்க இப்போ வரிசையாக அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு. கார்த்திகா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான பாபா பக்தரான்னு கேட்டால் இல்லை, ஆரம்பத்தில் இல்லை. சகோதரிக்கு ஃப்ரெண்டு மூலம்தான் பாபா அறிமுகமாகிறார். அனிதான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க மூலம்தான் இவங்களுக்கு பாபாவை அறிமுகமாகிறார். சகோதரி சொல்கிறாங்க, நீ இப்போ ஒரு வேலையில் இருக்க, உனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா நீ பாபாவை கும்பிடு, ஒரு 9 வாரம் வழிபாடு இருக்குது அதை செய் அப்படிங்கிறாங்க. சகோதரி நம்பிக்கையாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 5 வாரங்கள் தான் போயிருக்கோம், ஒரு பிபிஓ கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வருது. சகோதரிக்கு என்ன பயம்னா, நமக்கு இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கே, இது அங்கே போனால் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ற அந்த ஏஜென்ட்கிட்ட பகிரங்கமாக பேசிட்டாங்க. சார் எனக்கு இந்த கம்யூனிகேஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் அட் பண்ணவா வேண்டாமா, நீங்கள் அட் பண்ணுங்கம்மா, நீங்கள் இன்டர்வியூ அட் பண்ணுங்க அப்படின்றாரு. சகோதரி பாபா கிட்டே இந்த விஷயத்தை காதில் போட்டுட்டு இன்டர்வியூ போயிட்டாங்க. 5 செக்மெண்ட்டாக இன்டர்வியூ நடந்ததுன்னு சொல்கிறாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன், என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் அந்த 100 கணக்கான பேர் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் 15 பேர் செலக்ட் பண்ணாங்க, அந்த 15 பேரில் நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சகோதரி அந்த அருமையான அற்புதத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது வந்து என் திறமைக்கு கிடைச்ச வேலையே கிடையாதுண்ணா, அது பாபா கொடுத்த கருணை பரிசு. அது மட்டும் இல்லை, நான் வாங்கிட்டு இருந்த சம்பளம் மாதிரியே டபுள் த சேலரி. அது மட்டும் இல்லை, என் வீடு வரைக்கும் வந்து என்னை காரில் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய கொடுப்பினை எனக்கு பாபா கொடுத்துருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ தான் எனக்கு வீட்டில் கல்யாண பேச்சு பேச ஆரம்பித்தாங்க. நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், ஏன்னா அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க. அம்மாவை விட்டுட்டு நான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எல்லோரும் கம்பல் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பாபா கொடுத்த ஒரு அருள் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு நான் மகளாக இருக்கணும், அதே மாதிரி அவர் மருமகனாக இல்லைன்னா மகனாக இருக்கார், அப்படி ஒரு சிறந்த கணவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியின் வாயால் கணவரை பாராட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா. அது நடந்தது அங்கே, அதற்கு காரணம் பாபா தாங்கிறாங்க. பாபா எனக்கு ஒரு அற்புதமான கணவரை கொடுத்து எனக்கு பரிசாக கொடுத்தாருனா, நாங்கள் இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம், இப்போவும் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பணத்தை அமுச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பார். அந்த அளவுக்கு அம்மா மீது பாசம், நான் வைத்திருக்கிற பாசத்தை விட ஜாஸ்தியாக வச்சுருக்காரு அவர். சிங்கப்பூர் வந்துட்டோமே இங்கே எப்படா பாபா கோயிலுக்கு போகிறேன்னு நினச்சேன், பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் ஒரு பிரமாதமான பாபா கோயில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பாபா தான். சகோதரி ரெகுலராக போய் கும்பிட்டுட்டு வராங்க. சகோதரி ஆலயத்துக்கு போயிருக்காங்க. பாபா இன்னமும் நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா, அது நீங்கள் காட்டுறீங்க, எனக்கு அந்த 2 வாழைப்பழத்தை கொடுங்களேன், நான் சந்தோஷப்படுவேன். இது மனித மனம் அப்படி தான் தோணுது. பாபா கூடவே இருந்தாலும் இப்படியெல்லாம் நினைக்க தோணும் நம்மளை. அந்த பிரீஸ்ட் 2 வாழைப்பழத்தை எடுத்தார், நேராக கிட்டே வந்தார். ஆனால் இந்த சகோதரிக்கு கொடுக்கல, இந்த பக்கம் இருந்தவங்க ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். சகோதரிக்கு சரியான கோபம் பாபா மீது, என்ன பாபா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அப்போ என் மேலே நீங்கள் பாசமாக இல்லையா நீங்கள் அப்படிலாம் கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அடுத்த நாளைக்கு முருகனுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு அதே ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த பிரீஸ்ட் கூப்பிட்றாரு, அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்றாரு. என்ன விஷயம்னா, இந்த ஆலயத்தோட பையிருக்கு நம்ம பாபா படமே போட்டிருக்கோம், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சகோதரி கண்களில் கண்ணீர். வாழைப்பழம் கொடுத்துருந்தா கூட சாப்பிட்டுட்டு தோல் நான் தூக்கி போட்டிருப்பேன்னா, ஆனால் பாருங்கள் அவர் படத்தோடு எங்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு நாள் டிலே பண்ணி எங்கிட்ட வந்திருக்காருனா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், பை இந்த பை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பை கொடுக்கலங்க, சகோதரி கேட்ட மாதிரியே 2 வாழைப்பழம் கேட்டாங்க இல்லையா, உனக்கு 2 பை. நம்பிக்கை பொறுமை 2 பையும் கொடுத்துட்டார். அதுதான் பாபா. நம்ம மனம் சிறிது சஞ்சலப்பட்டாலும் அவர் பொறுக்க மாட்டார், அடுத்த செகண்டு அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துறார். சகோதரிக்கு அற்புத மழை தான் பொழிஞ்சார். சரி, இந்த சகோதரிக்கு அற்புத மழை பொழிஞ்சார்னா, திருப்பூரை சேர்ந்த சகோதரர் சாய்ராம் பிரசாத், நம்மக்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர், பிரமாதமாக பாராட்டுவார் நம்ம நிகழ்ச்சி எல்லாத்தையும், ஒன்று அணு அணுவாக ரசித்து பாராட்டுவார். ஆனால் பிரமாதமாக சொல்கிறீங்க, இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த ஸ்லோகம் நல்லாயிருக்கு
அப்படின்னு சொல்லி அப்படி பாராட்டுவார் நம்மளை. சமீபத்தில் ஷிரடி போயிருக்கார். அவருக்கு ஷிரடி போகிறதுக்கு பயம், ஏன்னா அவர் உடம்புல ஒரு உபாதை இருக்குது. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பயப்படுறாங்க, நீ அங்கே போய் அந்த உபாதை வந்துருச்சுன்னா உனக்கு பெரிய கஷ்டமாயிடுமேன்றா. இல்லை வராது, இன்னும் நம்பிக்கை பாருங்கள் பாபா மேலே, வராது எனக்கு, பாபா பார்த்து பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷிரடி கிளம்பி போயிட்டார். ஒரு பெரிய குரூப்பாக போயிருக்காங்க, அங்கே போய் ஒரு வேன் வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டே பாபாவை பார்த்துருக்காங்க, வேனில் உள்ளவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரெண்டு பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரெண்டு ஊதி கிடச்சிது அப்படின்னா இவர் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தார். ரெண்டு ஊதியா? சான்ஸே இல்லையே, எங்கள் ஒருத்தருக்கு ஒன்று தாங்க கொடுப்பாங்க. இல்லை நான் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒன்று கிடைக்குமான்னு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. சகோதரருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னடாது நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லையே, ஒரு ஊதி தான் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம், சரி காலையில் போகிறோம் இல்லை நம்ம பார்த்துக்கலாம். பாபா கிட்டே மனதார வேண்டிக்கிறாங்க, பாபா எனக்கு இன்னொரு உதவி வாங்கி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தரிசனம்லாம் பார்த்தாரு. க்யூவில் போய் நிற்கிறார். இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்குது அந்த உதவி க்யூவில் நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறாரு, இவருக்கு சில கோரிக்கைகள் இருக்குது பாபாட்ட, அந்த கோரிக்கைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னா பாபா எனக்கு இப்போ இந்த இன்னொரு உதவி கொடுங்க, ரெண்டு உதவியாக கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. ஆனால் அந்த ஆலயத்தை திரும்பி பார்த்துட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பாபா கிட்ட ஏதோ கண்டிஷன் போட்ட மாதிரி இருக்கே, கிட்ட இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, வேண்டாம் பாபா அந்த கோரிக்கையெல்லாம் வேணாம் பாபா, எனக்கு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட எனக்கு ரெண்டு உதவி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல பாபா அப்படின்னு சொல்லி இவர் கோரிக்கையை நிராகரிச்சிட்டார், வேண்டான்னு விட்டார். இவர் கிட்டக்க போகிறாரு, ஒரு உதவி கொடுக்குறாங்க, இவர் தமிழில் தான் கேட்குறாரு, இன்னொன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்காந்துருக்கிறது ஹிந்திக்காரர், உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா. இன்னொரு உதவி கிடைக்குமான்னு இவர் கேட்ட அடுத்த செகண்டு இன்னொரு உதவி கிடைக்குது. இவர் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும்னு பாபாவுக்கு தெரியும். நீ அதானே ஆசைப்பட்ட, அஞ்சாவது ஆளாக நிற்கும் போது ஆசைப்பட்ட, ரெண்டாவது ஆளாக வரும்போது ரிவோக் பண்ணிட்டேன், ஆனால் நான் அதுலேருந்து நான் வெளியில் பின் வர மாட்டேன், உனக்கு நான் கொடுத்தது கொடுத்தது தான், உன்னுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி வைப்பேன், உன்னுடைய உடல் உபாதைகள் நிச்சயமாக குணமாகும்ன்றது பாபாவோட ஆசீர்வாதம். நம்ம இப்போ சொல்கிறேன், அடுத்த கூட்டு பிரார்த்தனையில் சகோதரருக்கான ஒரு பிரார்த்தனை செய்வோம், அவருடைய உடல் உபாதை பூர்ணமாக குணமாகும்னு நம்ம எல்லாம் வேண்டிப்போம் இல்லைங்களா. சகோதரர் சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டார், ரெண்டு உதவி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இல்லைங்களா. நான் சொல்கிறேன் உண்மை, அது கிடைக்காது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, தப்பித்தவறு யாருக்கா ரெண்டு வந்துடும், கேட்டு பாருங்கள், வாங்கவே முடியாது அங்கே, கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கல, பாபா தான் கொடுக்க சொல்கிறார், இந்த தம்பிக்கு கொடு பிரசாதுக்கு இன்னொரு உதவி கொடு அப்படிங்கிறாரு, கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஏன்னா அவர் கோரிக்கையை வச்சுருக்காரு, அந்த கோரிக்கை இந்த உதவி பாக்கெட் வந்தால் நிறைவேறும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு பாபாவுக்கு அந்த நம்பிக்கை உண்டு, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் பாபா. அதே மாதிரி பாருங்கள், தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி உமா அவர்கள் ஒரு அருமையான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு புல்லரிச்சு போச்சு எனக்கு, ஆனால் இது ஒரு புத்தகத்தில் படித்தேன், சாய் மேகசின் ஒன்று தான் வந்திருந்தது, ஹிந்தியில் இருந்தது, நான் படித்தேன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, நான் நம்ம சேனலில் இருந்தாங்க. அருமையான அற்புதம், ஷீரடி போனவங்களுக்கு மனது சிறிது சஞ்சலப்பட்டாலும் பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்துவார்ன்றதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்மள்கிட்ட இல்லைங்களா. தரிசனம் பார்க்க முடியலேன்னு ஏங்கன்னா பிரமாதமாக தரிசனம் பண்ண வைப்பார், அதான் இங்கே நடந்தது. ஒரு பெங்காலி சகோதரி, இரண்டு குழந்தைகள், ஒரு குட்டி பாப்பா இன்னொரு குட்டி பாப்பா இடுப்பில், தூக்கிட்டு தரிசனம் பார்க்க வராங்க, க்யூ பார்க்குறாங்க, சரியான கூட்டம், இவ்வளோ கூட்டம் இருக்கே எப்படி பாபா உன்னை பார்க்க போகிறேன், குழந்தைங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு இவ்வளோ கூட்டத்தில் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னு மனதில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே குழந்தைக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லுது குழந்தை, குட்டி பாப்பா, அம்மா பாத்ரூம் வருதுமாங்குது, சரின்னு சொல்லிட்டு சகோதரி பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வராங்க. திருப்பி வரும்போது ஒரு பெரியவர் இடம் மறித்து ஒரு கையை மட்டும் நீட்டி தரிசனம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்கிறாங்க, இந்த வழி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருக்கார் சகோதரி. வேறு எதையுமே பார்க்கல, அவர் முகத்தை கூட பார்க்கல, கையை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. என்னடா இந்த ஒரு பாதை இருக்கே போகலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறாங்க, உள்ளே போகிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சு சமாதி மந்திருக்குள்ளே. சகோதரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, கணவரை இங்கேயே விட்டு வந்துட்டோமே, நம்ம மட்டும் வந்துட்டோமே, சரி வந்துட்டோம் நம்ம, பாபாவை பார்த்துட்டு வெளியில் போயிட்டு திருப்பி கணவரை இதே ரூட்டில் கூப்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு பாபாவெலாம் தரிசனம் பண்ணாங்க. பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க, வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து குடு குடுன்னு ஓடி வந்தால் கணவர் கியூவில் நின்றுட்டுருக்கார், வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து தேடுறாங்க. இவங்க எந்த பாதை வழியாக போனாங்களோ அங்கே பாதையே இல்லை, வெறும் செவறு தான் இருக்குது. எனக்கு சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி சில இருக்குது எனக்கு.
அங்கே செவ்வறு தான் இருக்குது. சகோதரி சொன்னாங்க, இப்போ இங்கே ஒரு பாதை இருந்தது வழியாக தான் நான் போனேன். கணவர் சிரிக்கிறார், என்னம்மா சொல்கிற, செவ்வறு இருக்குது இந்த பாதை வழியாக போனாங்கிறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்க இங்கே ஒரு வழி இருந்தது இல்லை, நான் இப்படி தானே போனேன். என்ன ஏம்மா, நான் 3 மணி நேரமாக இங்கே தான் நிற்கிறேன், முதல்ல இங்கே ரூட்டே கிடையாது, முதல்ல இந்த பக்கம் நீ வரல, இது ரெண்டுமே நடந்தது, இங்கே வழியும் கிடையாது, நீ இந்த பக்கம் வரவும் இல்லை, போம்மா போங்க போ, கியூவில் போய் நின்று சாமி பாருங்கள் நீங்கள் அப்படின்னாரு. ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிச்சு, கணவனுக்கும் மனைவிக்கும், இந்த பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது பாபா, தரிசனம் பண்ண வைத்தது பாபா. அந்த சகோதரி ஒரு நிமிஷம் நினச்சாங்க பாருங்கள், ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி பாபா தரிசனம் பண்ண போகிறேன்னு நினச்சாங்க பாருங்க. அதற்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு, அருமையான தரிசனம், நினச்சி கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் நடக்கும் சீரடியில். பாபா லைவாக இருக்கார் இல்லைங்களா, நம்ம எபிசோடில் கூட 108வது எபிசோடில் பார்த்தோம், தம்பி ஒருத்தரை கையை பிடிச்சி உள்ளே விட்டார் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அதெல்லாம் பாபா இல்லைங்களா, இதெல்லாம் பெரிய கிஃப்ட் நமக்கு. வாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ண அற்புதத்துக்கு வருவோம். மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு அற்புத மழை தான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த அற்புதத்தை கேட்டால் நமக்கே புரியும், இப்படிங்களும் கூட நடக்குமா அப்படின்ட்டு. நடந்தது, அத்தனையுமே நடந்தது. சகோதரி பாபாவின் படம் கூட கிடையாது இவங்கள்ட்ட, அவங்க அண்ணி தான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த படம் தான் அண்ணி ப்ரெசன்ட் பண்ணாங்க. தேடி வந்திருக்கார் பாபா இவங்க வீட்டுக்கு. அதன் பிறகு சகோதரிக்கு என்ன ஆசைன்னா, இதே மாதிரி நமக்கு ஒரு விக்கிரகம் கிடைக்குமா, நம்ம வாங்கக்கூடாது, தேடி வரணும், தானாக அதுவே வரணும். சகோதரின் கணவர் சொல்கிறாரு, இங்கே மலேசியாவில் கிடைக்குமா, நம்ம வாங்கிக்கலாமா. இல்லைங்க நான் வாங்க மாட்டேன், பாபா என்னை தேடி வருவார். கணவருக்கு கோபமே வந்துருச்சு, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ உன்னை தேடி வருவாரா பாபா, அப்படிலாம் கிடையாது, நம்ம ஒரு விக்கிரகம் வாங்கிக்கலாம், இல்லை வேண்டாம் வாங்காதீங்க, நம்மளை தேடி வருவார். எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா பாபா மேலே. உட்காந்துருக்காங்க, இப்போ சச்சரித்தம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு தோணுது, நம்ம ஷிரடி போகலாமா. சகோதரின் கணவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு, அடுத்த வருஷம் பெண்ணு வந்து ஃபாரினில் போய் படிக்க போகிறா, அதுக்கு பணம் வேணும், நீ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், பணத்துக்கு எங்கே போகிறது, இப்போ நீ ஷிரடி போகலாங்கிற, இங்கேருந்து ஷிரடி போகணுன்னு எவ்வளோ காசு வேணும்னு தெரியுமா. சகோதரி உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்தா எங்களை கூப்பிட்டு போகிறீங்களா. இதே வார்த்தை தான் சொன்னாங்க, அதை தான் அப்படி நான் யூஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துச்சுன்னா நீங்கள் எங்களை ஷிரடி கூப்பிட்டு போகிறீங்களா, பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு 9 மணி இருக்கும், அவங்க மகள் கத்தி கூப்பாடு போடுறாங்க, ஒரே சந்தோஷம், ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம், அம்மா வெற்றி வெற்றின்றாங்க. சகோதரிக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அது, ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு சொல்லிட்டு கதை, என்னம்மா ஏன் கத்துற அப்படின்னேன், அம்மா நம்ம ஷீரடி போகிறோம் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறேன், நம்ம ஷீரடி போகிறோம்மா, எதை வச்சு சொல்கிறேன், என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க அப்பாட்ட, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்தால் எங்களை ஷீரடி கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்டிங்கல்ல, அப்பாவுக்கு வர வேண்டிய லாங் டேர்ம் பெண்டிங் அமௌண்ட் ஒன்று வந்துருச்சு, அப்பாவே சொல்லிட்டார் ஷீரடி போகிறோன்ட்டு. அவ்வளோதான், ஃபுல் குஷி ஆகிட்டாங்க. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு, பாபா எவ்வளோ பெரிய கருணை பாபா, நாங்கள் சொல்லி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டிங்களே பாபா அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே இந்த ட்ராவல் ஏஜென்ட் வர்றார் வீட்டுக்கு, விசா ஃபார்ம்லாம் சைன் வாங்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விக்கிரகம் ப்ரெசன்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட விக்கிரகம் எங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அந்த சகோதரியும் சகோதரியின் கணவரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சகோதரி மனசுலேயே கேட்குறாங்க, நான் சொன்னேன்ல பாபா நம்மளை தேடி வர்றாருன்னு, எப்படி தேடி வர்றாரு பாருங்கள் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் கடைசியில் கிளம்பும்போது சொன்னார், நான் விசா கொடுக்க வரும்போது உங்களுக்கு அந்த விக்கிரகம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து விசா வருது, அவர் வரல, அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் வராங்க, விக்கிரகம் இல்லை, விசா மட்டும்தான் வருது. அப்படி சகோதரி வந்து ஒரு மாதிரி, என்னடா இது, பாபா கொடுத்து விடுறேன்னாரு கொடுத்து விடலையே அப்படின்னு ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அடுத்த ஒரு 1 ஹவரில் அவர்கிட்டருந்து ஃபோன் வருது, உங்களுக்கு பார்சல் பண்ணிட்டேன், பாபா உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அடுத்த 1 ஹவரில் பாபா வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பாபா தான் சகோதரிக்கு கிஃப்டாக வந்த பாபா, சகோதரி நினச்சா மாதிரியே தேடி வந்த பாபா. இவர் அருள்மழை பொழிகின்ற ஒரு அற்புத தெய்வம் பாபா. பாருங்கள் இதோட அருள்மழை நின்று போச்சான்னு கேட்டால் இல்லை, இப்போ ஷீரடிக்கு வந்தாங்க பாருங்கள், அங்கே வந்து அருள் மழை தான் கொட்டுச்சு, அங்கே ஷீரடியில்
கொட்டுச்சுன்னு உண்மை அது அது என்னன்றது சொல்கிறேன் பாருங்கள். சகோதரியும் கணவர் பொண்ணு மூணு பேரும் ஷீரடிக்கு வந்துட்டாங்க. அண்ணா அந்த வேப்ப மரத்தை சுற்றி வரும்போது நான் கை ரெண்டையும் வச்சுக்கிட்டு போகிறேன், ஒரே ஒரு இலை விழுகாதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கணவருக்கு 9 இலை கிடச்சிதுன்னாங்கிறாங்க. இது அருள்மழையா இல்லையா? நல்லா சொல்லுங்கள், 9 இலை யாருக்காவது கிடச்சிருக்கா? எத்தனை முறை போனாலும் 1 இலை கூட கிடைக்காமலாம் ஓடி வந்திருக்கோம். சகோதரின் கணவருக்கு 9 இலை, அது அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது போக மீதி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி ஜம்முன்னு. சகோதரி கண்ணீர் மல்க இந்த பதிவு நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கருணைனா, தேடி வந்தார், 9 இலைகள் எனக்கு, அவ்வளோ ஆசீர்வாதம்ண்ணா எனக்கு, எனக்கு பாபா வந்து அற்புத மழை தான் பொழிஞ்சிருக்காரு அப்படின்னாங்க. இதோட நிறுத்தலைங்க, பாபாவின் கண்கள் மட்டும் ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை ஃப்ரேம் போடுறதுக்காக வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவங்க ஊருக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிடுச்சு. காருக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ் வேப்பிலை கிடக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த கண்கள் படத்தோடு சேர்த்து அந்த வேப்பிலையும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாபாவின் கருணைக்கு எல்லையே இல்லைங்கிறது உதாரணம். இதெல்லாம் சகோதரி வந்து உண்மையிலேயே பிளஸ்டு தான், அவங்க ஃபுல் ஃபேமிலி பிளஸ்டு. எப்படி அற்புத மழைங்க, நீங்கள் தான் வரணும் பாபா வந்துட்டார், நாங்கள் ஷீரடிக்கு வரோம், அங்கே கிஃப்ட் என்ன கிஃப்ட்டு சகோதரிக்கு, 9 வேப்பிலைகள் சாதாரண விஷயமா? கருணை மகான் அவர். இந்த 4 அற்புதங்கள் பார்த்தோம், என்ன அற்புதங்க, ஒரு ஒரு அற்புதமும் மெய்சில் இருக்க வைக்கிறார் பாபா. சகோதரி கார்த்திகாவுக்கு அற்புத மழை தான் அவங்க லைஃப்பில். தேங்க்ஸ் 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 பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பாபாவுக்கு நன்றி சொல்லணும். நம்ம கஷ்டப்படும் போது பாபாவை நினைக்கவே வேண்டாம், அவர் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம சந்தோஷமாக இருக்கோம் பாருங்கள், அப்போ நம்ம பாபாவை நினைக்கணும், அப்போ தான் நம்ம மறந்துடுவோம் பாபாவை. அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சு பாபாவை வணங்க வேண்டும். அடுத்து சாய்ராம் பிரசாதுக்கு பெரிய கிஃப்ட்டு, 2 உதி கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். சகோதரருக்காக அடுத்த கூட்டு பிரார்த்தனை நான் சொல்லியிருக்கேன், அவருடைய உடல் உபாதைக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ண போகிறோம். அடுத்து சகோதரி உமா அவர்கள் தூத்துக்குடியிலேருந்து எப்படி ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுத்தாங்க, பிரமாதமான அற்புதத்தை கொடுத்தாங்க. அடுத்த எபிசோடுக்கு ஒரு அற்புதம் கொடுத்துருக்காங்க, பிரமாதமான அற்புதம் அதையும் நான் சொல்கிறேன் நான். அடுத்து இந்த சாந்தி சகோதரிக்கு அற்புத மழை தான், அதாவது சிலிர்த்து போயிட்டேன் நான், பிரமாதமான அற்புத மழை. இந்த 4 அற்புதங்களும் சூப்பர். பாபா இவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது, அவருடைய பக்தர்கள் அத்துணை பேருக்கும் அற்புத மழை உண்டு. அந்த மழையில் அணைய நம்ம எல்லாம் காத்திருக்கணும், ரெடியாக இருக்கணும். நம்மளாம் ரெடியாக காத்துட்ருக்க வேண்டியதாக நம்ம வேலை. நமக்கும் அற்புத மழை உண்டு இல்லைங்களா. அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதங்க. பாபாவின் பக்தர் அப்படின்றதுக்கே மகாபெரியவா கொடுத்த ஒரு எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்கள். அந்த அடுத்த எபிசோடில் நான் சிலிர்த்து போயிட்டேன். மகாபெரியவருக்கும் பாபாவுக்கும் அப்படி ஒரு பந்தம் இருந்திருக்குன்றது இந்த அற்புதத்தின் மூலம் தான் நமக்கு தெரிஞ்சது. பாபாவின் பக்தராக போன ஒருத்தருக்கு மகாபெரியவா கொடுத்த ஒரு மிகப்பெரிய மரியாதை, அதை தான் நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம். Thank you.